हाय फ्रेंड्स वेलकम टू सिंपल टेस्टी समयल नाम इनकी नालु वगा पनियारम पाक पोरों वेल्लम पोटु पन्नदु चक्कर पोटु पन्नदु वाड़पड़ं इदु कारों वांगे एप्डी सेयर्दुन पाकला ना ஒரு கப் வெல்லம் எடுத்துர்க்கேன் இதுல கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா இதெல்லாம் மெல்ட் ஆகட்டும் ரொம்ப நீங்க இதுக்கு பதம்லாம் இல்ல நல்லா கரஞ்சதுமே எடுத்துக்கலாம் கொதிச்சு கரஞ்சிட்டோம் நல்லா கொதிக்குது ஆஃப் பண்ணிரலாம் கோதுமை மாவு கால் கப் தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காய் திருவி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் ஏலக்காய் இடிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் ரவை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க ஒரே ஒரு பிஞ்ச் salt போட்டுக்கோங்க நாம கரைச்சு வச்சிருக்க வெல்லத்தை மேலோட்டமா ஊத்துங்க அடியில மண்ணா இருக்கும் மேலோட்டமா ஊத்தி நல்லா கலரி விடலாம் நல்லா கலக்கிக்கோங்க இத மாவு ரொம்ப கெட்டியா இருக்கு அதனால கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கோங்க நல்லா இத மாதிரி தண்ணி ஊத்தி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வந்துருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊத்தி கட்டி ஆகாம கலருங்க நல்லா பனியாரம் கடாயில நெய் போட்டுக்கோங்க நல்லா நெய் தடவி விட்டுக்கோங்க நெய் இல்லனா எண்ணெய் கூட போட்டுக்கலாம் எல்லாத்துலயுமே நல்லா தடவிடுங்க எல்லாத்துலயும் நெய் தடவிட்டு நாம கரைச்சு வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சம் ஊத்திடுங்க வெந்துட்டதும் திருப்பி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க இது கொஞ்ச நேரம் வேகட்டும் அவ்வளவுதான் நல்லா வெந்துருச்சு பாருங்க அவ்வளவுதான் நல்லா வெந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஒரு half banana எடுத்துர்க்கேன் அத நல்லா பிசைஞ்சு வெச்சிருங்க நெக்ஸ்ட் நாம கரைச்சு வெச்சிருக்க வெல்லத்தை ஊத்திக்கலாம் கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சமா தேங்காய் திருவி போட்டுக்கோங்க நல்லா இத கலக்கி விட்டுக்கோங்க இது கூட அரை கப் கோதுமை மாவு போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இத நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கெட்டியா இருக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா கலரிக்கோங்க நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம பனியார கடாயில ஊத்திக்கலாம் இப்போ அதே மாதிரி பனியார கடாயில நல்லா நெய் போட்டுக்கோங்க இப்போ இதல மாவு ஊத்திக்கோங்க
நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். வெந்திருச்சு, இப்போ திருப்பி விட்டுருங்க. இன்னொரு சைடு வேகணும். வெந்திருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதில் இப்போ நான் ஆல்ரெடி அரைச்ச மாவு கொஞ்சம் புளிச்சிருக்கு, அந்த மாவு ஒரு 4 கரண்டி எடுத்துக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது கூடவே வெங்காயம் பொடியா கட் பண்ணிருந்தேன், அதை போட்டுக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, அப்படியே ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக ஒரு வதக்கு வதக்கி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். அதுதான், இப்போ இது தாளிச்சுட்டு இறக்கிடலாம். இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க மாவில் நம்ம தாளித்தது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா கலக்கி விட்டுருங்க. மாவு நல்லா புளிச்சிருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் இப்போது கடாயில் ஒரு ஒரு டிராப் எண்ணெய் போட்டுக்கோங்க. நான் இப்போது கலந்திருக்க மாவுலேயே ஆல்ரெடி தேவையான அளவு உப்பு இருக்குது. நீங்கள் தனியாக மாவு எடுக்க போகிறீங்கன்னா அதில் தேவையான அளவு ஞாபகமாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை கடாயில் ஊற்றிடலாம் மாவை. பின்பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துடுச்சு, எடுத்துடலாம். லாஸ்ட்டாக சக்கரை பணியாரம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. 1/2 கப் அளவு சக்கரை போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கலக்கி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கலக்கி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான், இந்த அளவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே பணியாரம் கடாயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நெய்யோ இல்லை எண்ணெயோ தடவிக்கோங்க. வச்சிருக்க மாவு எல்லாத்துலயும் இந்த மாதிரி ஊத்திடுங்க.
வெந்துட்டதுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க இந்த சைடும் வெந்துட்டதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ரெடி ஆயிச்சு எடுத்துருங்க इतना नालु वग पणियारमूर कंपा ट्रे पड़ी पांगे रोम पिड़ों चिनावेमें कंपा ट्रे पड़ी पांग सांग एपड़ी कमेंट वीडियो उड़ीचर लाइक पड़ूंगे पड़ूंग सब्सक्राइब पड़ूंग मरकाम बेल बटन अल्तेंगे थैंक यू।